Hey guys, welcome back to my channel. So, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்ட்ரோ கிளிப் அண்ட் தேங்க்யூ கிளிப் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்மோஜி, பேக்ரவுண்ட் எரேசர், கேன்வா அண்ட் இன்ஷாட். ஸோ இந்த நாலு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுறேன். உங்ககிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிட்மோஜி அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச அவதாரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2, பேக்ரவுண்ட் எரேசர் அப்ளிகேஷன் போயிட்டு இந்த பேக்ரவுண்டை நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். லோட ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரிக்குள்ளேருந்து இப்போ நீங்கள் கடைசியாக எடுத்த ஃபோட்டோவை எடுத்து அதை க்ராப் பண்ணிக்கோங்க. கீழே ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் ஈஸியாக நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணி ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேன்வா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் பாட்டம் கார்னரில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ லோட் ஆகிட்டு இது ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நான் என்னோடய பிட்மோஜி எல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அதுலேயே வந்து ப்ரீலோடட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் காமிக்கும். கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் செட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிட்மோஜியை லோட் பண்ணணும். அதுக்கு லோட் பண்ணுறதுக்கு அகெயின் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போயிட்டு உங்களோட கேலரி பிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த பிட்மோஜி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் அது பேக்ரவுண்ட் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பிட்மோஜியை இங்கே லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண பேக்ரவுண்டில் இந்த பிட்மோஜி அப்பியர் ஆகும். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ணோடனே அது லோட் ஆகிடும். லோட் ஆகணும்னு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்கொயர் தெரியும் பாருங்கள் ப்ளூ கலரில். ஸோ அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ட்ராகும் பண்ணிக்கலாம், ரீசைஸும் பண்ணிக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ அகென் கீழே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் போயிட்டு எந்த ஃபாண்ட்டு நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கீழேயே எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணிவிட்டு கீழேயே ஃபாண்ட், ஸ்டைல், சைஸ், டூப்ளிகேட் ஆப்ஷன், டெலீட் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவைலபிள் ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை தேவையான ஸ்டைல் அண்ட் கலரில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லோ கலர்லேருந்து நான் பிங்க் கலராக அதை மாற்றுறேன். ஸோ தட் இந்த பேக்ரவுண்டோட இது வந்து அழகாக மர்ஜ் ஆகுன்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே டெக்ஸ்ட் பாக்ஸை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டூப்ளிகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கிளிக் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளூ கலரில் செட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் யுவர் விஷ். கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். எடிட், டெலீட், டூப்ளிகேட், அனிமேட், டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு, சைஸ், கலர் நிறைய அவைலபிளாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் எலமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹார்ட்டுன்னு சர்ச் பண்ணி அதுலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு அனிமேட்டட் அதாவது வந்து கிராஃபிக்கல் ஹார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கார்னரில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஸ்லாண்டிங்காக அதை ரொட்டேட் பண்ணி கார்னரை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஹார்ட் தான் சூஸ் பண்ணணும்ல, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்னா பெயிண்ட் அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ரிலேட்டடாக நிறைய கிராஃபிக்ஸ் வரும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட அனிமேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் வந்து எப்படி அப்பியர் ஆகணும், இப்போ இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஃபாண்ட் வந்து என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கு அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபாண்ட் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அனிமேட் ஆப்ஷனில் போய் ஒன்றொன்றா செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எது வந்து செட் ஆகுதோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறேன், இது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா இல்லையான்னு. சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் MP4 வீடியோ அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ரிப்பேரிங் யுவர் டிசைன் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களோட டிசைன் கம்ப்ளீட் ஆனோன்னே ஷேர் ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ உங்களோட டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பை இன்ஷாட்டில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆடியோ எனக்கு பிடிச்சதாக எடுத்து அதை வந்து ட்ரிம் பண்ணி நான் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்குவேன். என்னோடய ஒவ்வொரு யூடியூப் வீடியோக்கு முன்னாடி இந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கிளிப் எடிட் பண்ணலாம் வாங்க.
ஸ்டெப் 1 பிட்மோஜியில் போய்ட்டு உங்களோட அவதார் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்டெப் 2 பேக்ரவுண்ட் எரேசரில் போய்ட்டு அதோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 3 கேன்வா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு எம்டி பேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீலோட டெம்ப்ளேட்ஸோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு பிடிச்ச பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கம்மி பண்ணி அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கேலரியில் என்னோட பிட்மோஜி எடுத்து நான் அதை இங்கே லோட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறது, அதாவது மல்டிஃப்ளை ஹூப்ஸ்னு என்னோடய ப்ராண்ட் நேமை நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதையும் ரீசைஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு லைனில் வர மாதிரி நான் ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரைட் சைடில் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டோட்டலாக என்னோடய இஷ்டத்துக்கு இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு எப்படி வந்து இந்த ஃபாண்ட் செட் ஆகும் அந்த மாதிரி நானாவே திங்க் பண்ணி நானாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறேன், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறது டைப் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெல் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எலமெண்ட்ஸ்குள்ளே கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜிஃப் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு மோஷன் இருக்கிற பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு குட்டி கிளிப் ஆர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் சிம்பிள் அங்கே வச்சுருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் நிறைய டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த எல்லா அப்டேட்ஸுமே நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிறேன். என்னோடய இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஐடியும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு டிசைன் நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமேட்டு பிட்மோஜியை நான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஹூப்பை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிட்மோஜி, ஹோம் ஸ்வீட் ஹோம்னு போட்டிருக்கு. எனக்கு ஆக்சுவலி இந்த பிட்மோஜி பிடிச்சதுனால தான் நான் இப்போது இந்த டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட கோரண்ட்டாக போகிறதுக்கு வந்து நான் எலமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு ரவுண்ட் ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னோடய மல்டிஃப்ளை ஹூப்ஸுன்ற ப்ராண்ட் நேம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து மல்டிபிள் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது கேன்வாலன்னு காமிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் டிசைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டம் கார்னரில் உங்களுக்கு 1 ஒரு நம்பர் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 செகண்ட் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதையும் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் எப்படி டிசைன் பண்ணிங்களோ அதே மாதிரி டிசைன் பண்ணலாம். நீங்கள் MP4 சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஸ்லைட்ஸ் வந்து ப்ளே ஆகும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து காப்பி பண்ணி அதை நீங்கள் செகண்ட் ஸ்லைடுக்கு பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் ஸ்லைட்லேருந்து காப்பி பண்ணி மற்ற ஸ்லைட்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேஜ் போயிட்டு நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதில் பேஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஸ்லைட்ஸ்க்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஐட்டம் நீங்கள் இன்னொரு வாட்டி டிசைன் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா டுட்டோரியல்ஸ், அப்புறம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் அப்டேட்ஸ், எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணணும், இந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கிறிஸ்பாக நான் அந்த இன்ஃபோவை அங்கே கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்த ஒரு ஸ்லைட் க்ரியேட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்து டிரான்ஸ்பரன்சி செட் பண்ணிவிட்டு பிட்மோஜி தேங்க்யூ கார்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேங்க்யூன்ற ஒரு பிட்மோஜியை நான் சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கேன்வாவில் லோட் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து எண்ட் போர்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோவில் ஆட் பண்ணிக்குவேன், இந்த கிளிப்பை வந்து நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் ஆட் பண்ணிக்குவேன். இது எல்லாமே இன்ஷார்ட்டில் தான் நான் எடிட் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸ். ஸோ அதில் என்ன பண்ணுவேன், இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை மட்டும் லாஸ்ட்டில் மூவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டூ கமெண்ட் பில்லோ அப்படிங்கிறதும் நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸஸாக கொடுத்துட்டு அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ 1 by 1 நம்ம எடிட் பண்ண எல்லா கிளிப்ஸும் வரும். இது ஒரு தேங்க்யூ கிளிப், அதுக்கப்புறம் இது ஒரு இன்ட்ரோ கிளிப்,
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லர் மிஷினில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட கிறிஸ்பான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு தேங்க்யூ கிளிப். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரீசெண்டாக எடிட் பண்ண வெல்கம் கிளிப், அதாவது இன்ட்ரோ கிளிப். இது வந்து இன்ட்ரோக்காக நான் எடிட் பண்ணியிருக்கிறது. இப்போ அடுத்தது பாருங்கள், எம்ப்ராய்டரி ஹூப்பை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு மூணு ஸ்லைட் வச்சு ஒரு கிளிப் பண்ணோம்ல அது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்லைட். ஃபஸ்ட் ஸ்லைடில் வெறும் பிராண்ட் நேம் போட்டுட்டு வெல்கம் மட்டும் போட்டிருந்தோம். செகண்ட் ஸ்லைடில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் பெல் கொடுத்து நம்ம கண்டென்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லைட், அதாவது மூணாவது பேஜில் தேங்க்யூ கிளிப் ஆட் பண்ணியிருந்தோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை கைஸ்.